வணக்கம், இதாத்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவல் பாயசம். அதாவது நவராத்திரிக்கு நம்ம இதை ஒரு நைவேத்தியமாகவும் பண்ணலாம், நார்மலாகவும் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சுவை மிகுந்த பாயசம். ஸோ அவல் பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: லேஸ் அவல் அரை கப்பு, காய்ச்சி ஆற வச்ச பால் 2 கப்பு, சர்க்கரை 3/4 கப்பு, நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், நம்மளுடைய ஆப்ஷனல். தண்ணி 1/2 கப்பு, 1/5 டீஸ்பூன் நெய், 10-15 முந்திரி பருப்பு உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், பாதாம் பருப்பு 5-6 துருவி வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய்பொடி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 2-3 டீஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பாதாம் அதை ரெண்டையுமே கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலராக வறுத்து வச்சுட்டு பார்ப்போம். முந்திரி பாதாமை வந்து கோல்டனாக வறுத்து எடுத்து வச்சாச்சு. பாக்கி இருந்த நெய்யையும் கடாயில் விட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த 1/2 கப்பு அவல் லேஸ் அவலை வறுக்க போகிறோம். கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறுற அளவுக்கு, ரொம்ப நிறம் மாற வேண்டாம், லைட்டாக மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். ஸோ லைட்டாக மாறினதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை நிறுத்திட்டு கொஞ்சம் இதை ஆற விடணும். ஸோ ஆறும்பொழுது பார்க்கலாம். அந்த 1/2 கப் அவலை நல்லா வந்து கரகரப்பாக வறுத்துட்டேன், லைட்டாக தான் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நல்லா ஆறிடுச்சு, இதை வந்து அப்படி கையாலேயே நொறுக்கிடலாம். இதை நம்ம மிக்சியில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரவையாட்டம் ஆகிடும், கையாலே நொறுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு நல்ல சைஸாக கிடைக்கும், ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல். ஸோ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நொறுக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த வறுத்த அதே வாணலியில் 1/2 கப் தண்ணி, கொஞ்சமாக பால், நம்ம எடுத்துக்கிட்டதில் கொஞ்சம் பால். இப்போ அதில் வந்து இந்த பொடிச்ச அவலை வேக வைக்க போகிறேன். எப்படியும் 10 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்குள்ளே வெந்துடும். ஸோ இப்போ அதில் வந்து போட்டுடலாம். நம்ம போட்டுட்டு 10 நிமிஷம் வந்து அது வேகட்டும். இடையில தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம வந்து பால் ஊற்றிக்கலாம், தேவைப்படாது. மெதுவாக அப்படியே கிளறி கிளறி விடணும். சிம்பிளையே வச்சு 10-15 நிமிஷத்துக்குள்ளே அவல் வெந்துடும். அவல் வந்து நல்லா வெந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்குது. ஸோ இப்படி ஒரு கரண்டியில் எடுத்து லைட்டாக ஒரு அவல் எடுத்து இப்படி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சிடும். மசிஞ்சாதான் நம்ம வந்து சர்க்கரையை போடலாம், இல்லாட்டி வந்து வேகாது சர்க்கரை போட்டதுக்கப்புறம். ஸோ இப்போ வந்து இதில் சர்க்கரையை சேர்த்துடலாம். ஸ்வீட் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு, நம்மளோட டேஸ்ட்டை பொறுத்து. ஸோ சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம். இது கூட வந்து நம்ம பாலையும் சேர்த்துடலாம். நான் வந்து ஏன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விடுறேன் அப்படின்னா, பாலோடு வேக விடும்போது கொஞ்சம் ஏடை கட்டிகிட்டே இருக்கும், அதனால தான் நான் வந்து தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் சேர்த்து வேக விட்டுருக்கேன். ஏடை கட்டிகிட்டே இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அது. ஸோ இப்போ வந்து பாக்கி இருக்கிற பாலையும் சேர்த்துடலாம். பாக்கி பாலை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இந்த பாலோடு சேர்த்து அவல் சர்க்கரை எல்லாம் அப்படியே சர்க்கரை கரையணும். அவல் வந்து கொஞ்சம் இந்த பால் அப்படியே உறிஞ்சிக்கணும். ஸோ அப்படியே மெதுவாக லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் மட்டும் இது கொதிக்கட்டும். இது கூட ஏலை பொடியை சேர்த்துடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாலோடையும் நல்லா சேர்ந்துடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சூப்பராக நம்மளுடைய அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். வெல்லம் சர்க்கரைக்கு பதிலாக போடுறதா இருந்தால் நம்ம வெல்லத்தை வந்து கொஞ்சம் கரைச்சிட்டு வடிகட்டி ஊற்றிக்கணும். இப்போ கலர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு லைட்டாக அப்படியே அந்த வெள்ளை கலர் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம முந்திரி பாதாம் அதெல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுடைய அவல் பாயசம் ரெடி. இதை நம்ம சூடாக குடிக்கிறதுனாலும் குடிச்சிக்கலாம், இல்லை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம், அதுவும் நம்மளுடைய ஆப்ஷனல் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வேலுபிள் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.